ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோங்க. அது ஹைட் அண்ட் சீக், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் வந்து நம்ம வீட்லேயே எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேங்க. 1/4 வந்து சுகர் போட்டேங்க. இது வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. இந்த பிஸ்கட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருந்ததுங்க சாப்பிட்றப்போ. நீங்கள் வந்து இது கூட வந்து இன்னொரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோங்க. இதை வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இந்த சுகரும் பட்டரும் இந்த எசன்ஸு இது மூணும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து சுகரும் பட்டரும் நல்லா வந்து பீட் பண்ணுறப்பே ஒரு மாதிரி ஜூஸியாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. மைதா வந்து 1 கப் சேர்த்துக்கிறோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து வெறும் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டுக்கிறோங்க. இதை வந்து நல்லா வந்து சீவ் பண்ணிவிட்டு ஜல்லடையில் எப்போவுமே மாவு போட்டு செய்கிறப்ப நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதுக்காக இது மாதிரி ஒரு ஜல்லடையில் வந்து ஜலிச்சுட்டு ஃபுல்லாக வந்து இது அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து நம்ம பட்டரோடு சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை கலக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் தேவைப்படுங்க. மில்க் எல்லாமே ஒரே டைமில் சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, நிறையா சேர்த்துட வேண்டாங்க. இப்போ வந்து எனக்கு 1/2 கப்புக்கும் கம்மியாக தான் சேர்ந்தது தேவைப்பட்டதுங்க. இது மாதிரி வந்து இந்த நம்ம மாவு பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட்டில் வர மாதிரியே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 2 போர்ஷனாக வந்து பிரிச்சுக்கிட்டேங்க. அதையே இப்போ ஃபஸ்ட்டை வந்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுங்க. இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து அதை வந்து நல்லா இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சாக்கோ சிப்ஸ் வந்து அங்கங்கே ஈவனாக இருக்க மாதிரி நிறைய ஒரே இடத்துல போடுறாமல் ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டுருங்க. இப்போ இதை வந்து அதை பட்டர் ஷீட் மேலே வச்சு தான் நம்ம செய்கிறோங்க. இந்த பட்டர் ஷீட்டை திருப்பி அது மேலே வந்து இப்படி அழுத்தம் கொடுத்தோம்னா அது ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே போயிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து இந்த ஹைட் அண்ட் சீக்கில் வந்து ஒரு கோடு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இது மாதிரி ஒரு ஏதோ ஒன்று வச்சு ரவுண்டாக இருக்கிறத வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சாப் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாங்க. நீங்கள் ஈவனாக வேணும்னா நீங்கள் மெஷர் பண்ணி கூட இந்த ஸ்கொயர் வர மாதிரி போட்டுக்கலாங்க. நான் சும்மா வீட்டில் செய்கிறதானே அப்படிங்கிறதுக்காக நான் அன்ஈவன் ஷேப்பில் ஆனால் ஸ்கொயராக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீதி இதை வந்து திரும்ப பிசையாமல் அதையும் சின்ன சின்னதை கூட அப்படியே வச்சு நான் பேக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு 2 பிளேட்டில் வந்ததுங்க. ஃபஸ்ட்டு 1 பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் மொத்தம் 2 பிளேட்டுக்கு வந்ததுங்க. இந்த 50 கிராம்ஸ்லேயே பட்டருக்கு இவ்வளோ வந்து நமக்கு வந்திருக்குங்க பிஸ்கட்டு. இது வந்து நான் 2 போர்ஷனாக வந்து 2 கடாயில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இது எப்படி நம்ம அவன் இல்லாமல் எப்பவும் போல் தான் ஹீட் பண்ணிக்க போகிறோங்க. ஒரு கடாயில் வந்து ஃபயரை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு தட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டுங்க. இல்லைனா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு வெறும் கடாயில் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டுங்க. நம்ம அடுக்கி வச்சுருக்க பிஸ்கட்டை வந்து நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டு தான் அந்த பிளேட்டில் வச்சுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி மெயின் ப்ராசஸ் வந்து நம்ம இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அப்புறம்தான் பேக் பண்ணுங்க. உடனே பண்ணிடக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்ம ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் வந்து வீட்லேயே ரெடி ஆகிடுங்க. நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணதை வந்து சொல்ல மறந்துட்டேங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. பாருங்கள், 2 கடாயில் வச்சோம் இல்லைங்களா, ரெண்டுமே நமக்கு ரெடியாகி வந்துடுச்சுங்க. சூப்பராக பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. ஒரு தடவை வந்து இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை மாதிரி செஞ்சுட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ அதில் ஒரு அலாதியான சந்தோஷமும் ஒரு மன நிம்மதியும் நிறைவும் இருக்குங்க. இது மாதிரி பாருங்கள், ஒன்று உடச்சி காட்டுறேன். அப்படியே நம்ம பிஸ்கட்டில் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட்டில் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க, வெளியில் எதுவும் வாங்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.